வணக்க நேர்களே, இன்று மல்லிச்சம்பல் இயக்கப் போகிறேன். பாரம்பரியமாக வருத்தங்கள் இருக்கிற நேரம் இடியப்பங்கள் சோறு எதோடும் சாப்பிடக்கூடியது எங்களோட அம்மம்மாகாரத்திலேருந்து தான் தெரியும் எனக்கு. அது இன்று நாமளும் செய்து பார்ப்போம். அது தேவையான பொருட்களை பார்ப்போம். பழப்புளி, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய்ப்பூ, மல்லி, தேக்கரண்டியெல்லாம் அஞ்சு கரண்டி எடுத்துருக்கிறேன். மிளகு 30 மிளகு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, உள்ளி 4 பல், மிளகா 10, சிறு இஞ்சி துண்டு. இவ்வளோத்தையும் இவ்வளோ பொருளையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து அரைப்போம். வாங்கும் காய்ச்சி வச்சு சூடு கறிட்டு இப்போ மல்லியை போடுறோம். சூடுகிறது மட்டும் பறக்கும், வாசம் பெரிய மல்லி வரக்கிக்க இந்த வாசம் வந்தால் பருவஞ்சு பதம் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மிளகாய் போடு ஒரு நிமிஷம்தான் வறுத்துன்னு இருப்பேன். மெல்லிய நெருப்புலாம் விட்டு வறுத்தான் இருப்பேன். மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் எனக்கு அறுப்போம். 2 நிமிஷமும் 30 சக்கரும் வறுத்துட்டேன். மறந்துட உப்பு போடப்போம். சரி, இறக்கிக்க கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு துளி நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு இந்த மிளகாயை கொஞ்சம் வறுத்து விட்டோம். மிளகாய் இப்போ ஒரு நிமிஷம் மறந்துட்டு வரக்கும். வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, வரவாட்டுட்டு சம்பரக்கடை எங்கள் அப்பா தேங்காய்ப்பு கொஞ்சம் வறுத்து இதாக வந்துட்டு காணும். இந்த அளவு வறுத்தா
எல்லாத்தையும் அரை கேக்க காட்டுவோம். மிளகு, மல்லி, செத்த மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் வறுத்து வச்சதை போடுறேன். பிறகு தேங்காய் பூ போடுறேன். அதே நேரம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கிறது பார்த்தா நான் கொஞ்சம் புளி கிளை இந்த சம்பல் கலவா புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடுறேன். சம்பல் கலவான உப்பு போடுறேன். இப்போ அரைப்போம். இப்போ நல்ல வடிவாக மல்லி, மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா அரைப்பட்டுட்டு இறக்குறேன். நல்ல வாசமாகவும் மல்லி வாசமும் நல்ல பட்டுப்பூல் அரைப்பட்டு நல்லா இருக்கு. முளைக்கிட்டு காட்டுறேன். உருளைன்னா அம்மியில் வச்சு அரைக்கிறது அந்தளவு இதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு வடிவாக பட்டு போல. இனி இதுக்கு கொஞ்சம் தாளித்து போட போகிறேன். போட்டுட்டு பா காட்டுறேன். பரைச்ச மல்லிச்சம்பலுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். காணும் அவ்வளோ. கடுகு போடுறேன். நச்சீரம் கொஞ்சம் போடுறேன். செத்த மிளகா போடுறேன். கறிவேப்பிலை காணக்கூடிய வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சு இடித்த வழியாக இதுகளை தாக்கி போட்டால் காணும். இப்போ தாளித்த கடுகு மிளகாய் எண்ணெய் இதுகளை போடுறேன். ஒரு மல்லி நல்ல வாசமாக இருக்குது. இப்போ கருவே வதக்கியும் போட நல்லா கிடக்குறது. இதனால் காய்ச்சல் இல்லாதவர்கள் வந்து விரத்தமாக இருக்கிற ஆக்கள் சுழமாக இருக்க என்ன இருந்தாலும் இப்படி இந்த சம்பல் செய்து சாப்பிடக்க சோறு, இடியப்பம், பொட்டு எதோடும் சாப்பிட்டுக்கலாம். விரத்தங்களுக்கும் நல்லா இருக்கும், இப்போ சூழ்நிலைக்கும் நல்லா இருக்கும். இது இப்படி நான் சம்பர்கள் சாப்பிட்றேன். நீங்களும் இதே போல் செய்து பார்த்து இது செய்யுங்க. உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள். நன்றிகள்.